கோர் டாபிக்ஸ்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கும். சரி, இப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். என்ன ப்ரோக்ராம் எழுதுவோம்? எக்லிப்ஸில் இல்லை, நார்மலாக தான். பப்ளிக் கிளாஸ் ஸ்டாட்டிக் பிளாக், கிளாஸ் நேமே அப்படி வச்சுக்கிட்டேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array arguments. சரி, இங்கே அவ்வளோதாங்க. இப்போ சிஸ்டம் டாட் ஒன்றுமே பண்ணல. சரியா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹாய். சேவ் பண்ண போகிறேன் ஸ்டாட்டிக் பிளாக். நீங்களும் பேரலாக பண்ணுங்கள். பேரலாக இதை பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், அவுட்புட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்த டிஸ்கஷன் போகலாம். இதில் ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாட்டிக், அவ்வளோதான். இதுதான் ஸ்டாட்டிக் பிளாக். இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹலோ. ஸ்டாட்டிக் பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இதை க்ரியேட் பண்ணுங்கள், ரன் கம்பைல் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், அவுட்புட் சொல்லுங்கள். நானும் பண்ணுறேன். சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவா javac static block dot java java hello hi. அப்போ static block, அதாவது ப்ரோக்ராமிங்கில் ரெண்டு ஏரியா, ஒன்று மெத்தட், இன்னொன்று பிளாக். அப்போ மெத்தடுங்கிறதும் இதே ஃப்ளவர் பிரேசஸ் போட்டு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டு எழுதுறது தான். பிளாக்குங்கிறதும் இப்படி ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டு எழுதுறது தான். ஆனால் பிளாக்குக்கும் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மெத்தடுங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை வச்சு தான் நீங்கள் அந்த மெத்தடை கால் பண்ணுவீங்க. அது ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், நான் ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், அது ரெண்டாவது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, மெத்தடுங்கிறதுக்கு கண்டிப்பாக மெத்தட்னாலே ரிட்டன் டேட்டா டைப் இருக்கும், அப்படி இல்லைன்னா வாய்டுன்னு இருக்கும். பிளாக்குக்கு அப்படிலாம் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நேம் இருக்கணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது, ரிட்டன் டேட்டா டைப் இருக்கணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. அப்போது பிளாக்னால் என்னது? பிளாக்குங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். பிளாக் அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். மெத்தடுங்கிறதும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இப்போ ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? மெத்தடுக்கும் பிளாக்குக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, மெத்தடு வந்து ரொம்ப பெருசு, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒரு பேர் வைக்கணும், பேர் வச்சு அதை நான் கால் பண்ணணும் அப்படின்னா தான் மெத்தடுக்கு போகணும். அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 4 லைன் 5 லைன் தான் டைப் பண்ணணும். இப்போ ஃபார் லூப் வைல் லூப்லாம் ஒரு பிளாக் தான். புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வேளை அதை பற்றின ஐடியா இருந்ததுன்னா, அதை பற்றின ஐடியா இல்லைன்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி, அதாவது பிளாக் என்ன சொல்லிக்கலாம், ஸ்மால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவ்வளோதான். இல்லை பிளாக்குங்கிறது ஒரு மெத்தடோட ஒரு சப்செட், மெத்தடுக்குள்ளே ஒரு பார்ட் பிளாக், அவ்வளோதான். அப்போது எந்த மாதிரியான இடத்துல இந்த பிளாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி ஸ்டாட்டிக் பிளாக். எங்கே வந்து இந்த ஸ்டாட்டிக் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் என்னோடய ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு ப்ரோக்ராம் மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சில ப்ரீ ரெக்வெசிட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பொதுவாக இந்த ப்ரீ ரெக்வெசிட்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது முதல்லையே வந்து எனக்கு வந்து என்னோடய கோடையும் டிபியவும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். என்னோடய கோடு போய் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ப்ரீ ரெக்வெசிட்ஸ் ஏதாவது இருக்கும். நான் ஒரு ப்ரௌசரில் தான் போய் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுற கோடை இங்கே எழுத மாட்டாங்க. பிஸ்னஸ் லாஜிக், அந்த கோடை நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை மட்டும் இங்கே எழுதுவாங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுற கோடை இங்கே எழுதிடுவாங்க. அப்போது மெத்தடா பிளாக்கா அப்படின்னு கேட்டால், ஜேடிகே எப்போவுமே பிளாக்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா பிளாக் சின்னது. மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா மெத்தடோட நேமை மெமரியில் வச்சுருக்கணும், ஸ்டாக்கில் வச்சுருக்கணும், அப்படி ஸ்டாக்கில் வச்சு ரன் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் இருக்கும். பிளாக்குக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அதனால் மெத்தடா பிளாக்கான்னு கேட்டால் பிளாக் தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, மெத்தட் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, ஆனால் ரொம்ப முக்கியம். அப்போ மெத்தடாக பிளாக்கான்னு கேட்டால் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னா, அப்போது மெயின் மெத்தட் இருக்குது. மெயின் மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் இருக்குது. அப்போ பிளாக் தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஹலோ தான் பிரிண்ட் ஆகுது, அடுத்து ஹாய் தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ மெயின் மெத்தட் இல்லை, அப்போ என்ன நடக்கும்? இப்போ மெயின் மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டேன், கட் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ கம்பைல் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், என்ன அவுட்புட் வருது சொல்லுங்கள். மெயின் மெத்தட் இல்லாமல் இப்படி கொடுக்க முடியாது. மெயின் மெத்தட் இருக்கிற இடத்துல தான் இது ஸ்டாட்டிக் பிளாக் டாட் ஜாவா. இப்போ java static block னு கொடுத்தா error main method not found. Please define main method or a java fx application class must extend அப்படினு வருதா. அப்ப main method இல்லாம இந்த static block க்கு பவர் இல்ல, அத நம்ம தெரிஞ்சிட்டோம். main method இருக்கும்போது static block first execute ஆகும். இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சிட்டீங்களா? இதில் ஏதாவது क्वेश्चंस இருக்கா? அப்படி இதில் எதுவும் क्वेश्चंस இல்லனா எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு, இதில் அதை கேட்க போறேன். என்ன டவுட்? மெத்தட்ல ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு, மெத்தட்ல நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு, ரெண்டும் இருக்கு. ஸ்டாட்டிக் கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட், இல்லனா நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ பிளாக்லயே ஸ்டாட்டிக் பிளாக் நான் ஸ்டாட்டிக் பிளாக் உண்டா? நான் எம்டி பிளாக் இப்படி கிரியேட் பண்ணலாமா? system.out.println I am non static block இப்படி கிரியேட் பண்ணலாமா? எரரா சும்மா இப்படி கிரியேட் பண்ணி பாருங்க, கம்பைல் பண்ணுங்க, முதல்ல எரர் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. இப்போ மெயின் மெத்தடை திரும்ப வச்சுக்கோங்க, மெயின் மெத்தடை வச்சுட்டு இதை கம்பைல் பண்ணி பாருங்க, ரன் பண்ணி பாருங்க. அவுட்புட்டில் ஏதாவது ரன் டைமில் ஏதாவது எரரோ இல்லை மெத்தட் ரன்னிங்கில் ஏதாவது கம்பைலேஷனில் ஏதாவது எரரோ இருந்தால் சொல்லுங்களேன். எரரும் வரல, பிரிண்ட்டும் ஆகலை. எல்லாருக்கும் இதானே நடக்குது, யாருக்கும் வெயிட் பண்ணணுமா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள். மெயின் மெத்தடில் ஹாய்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹாய் ஃப்ரம் மெயின் மெத்தட் அப்படின்னு இதை மாற்றிக்கிறேன். ஹாய் ஃப்ரம் மெயின் மெத்தட், ஹலோ ஃப்ரம், எல்லாத்துலேயுமே ஹலோவே வச்சுக்கலாமா? ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக், இதே எல்லாத்துலேயும் வச்சுக்கிறேன். ஹலோ ஃப்ரம், hello from main method, hello from non static block அப்படி மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் இப்படி மூணையும் மாற்றிட்டேன். இதை நான் போயிட்டு clear java c static block dot java java static hello from static block hello from main method. அதாவது main methodனா என்ன? static method. கரெக்டா வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்கு? ஸ்டாட்டிக் பிளாக், ஸ்டாட்டிக் பிளாக், ஸ்டாட்டிக் பிளாக் எஸ்பி ஈக்குவல்ஸ் டு எஸ்பி ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்டாட்டிக் பிளாக். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சேஞ்சும் பண்ணலைங்க. நீங்களும் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்க, அவுட்புட் பார்த்துட்டு சொல்லுங்க. ஜாவா சி ஸ்டாட்டிக் பிளாக் கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா ஸ்டாட்டிக் பிளாக் ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக். இந்த அவுட்புட் எல்லாருக்கும் வந்திருக்கா? ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக், ஹலோ ஃப்ரம் நான் ஸ்டாட்டிக் பிளாக், ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த அவுட்புட் எல்லாருக்கும் வந்திருக்கா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இந்த அவுட்புட் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நான் திரும்ப இதை பண்ணுறேன், கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் ஜாவா ஸ்டாட்டிக் பிளாக், இந்த அவுட்புட் இருக்கட்டும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே கொடுக்குறேன். இப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. இப்போ இப்படி கட் பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், அவுட்புட் பாருங்கள். இப்போது எடிட் பண்ணியிருக்கோம்ல, ஜாவா சி ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் பிளாக் டாட் ஜாவா ஜாவா ஸ்டாட்டிக் பிளாக் ஹலோ ஃப்ரம் நான் ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக் hello from main hello from non static block மூணு வருதா? hello from non static. அப்போ முதல்ல என்ன நடக்குது? நம்மளோட அப்சர்வேஷன் படி முதல்ல ஸ்டாட்டிக் பிளாக் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு ப்ரெசிடென்ஸ் அதுக்கு அடுத்தது போகுது. ஒருவேளை நீங்கள் இடையில ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுனால அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்டாட்டிக் ஏரியா கால் ஆகுது. இத கண்டுபிடிச்சிட்டோமா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது இன்னொன்னு ஒன்னு கால் ஆகுமே அது என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா whenever we create object constructor னு ஒன்னு படிச்சிருக்கோம் அப்போ இப்போ அடுத்த டவுட் வந்துருச்சு அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் கால் ஆகும்னு ஒன்று படிச்சிருக்கோம் இங்கே வந்து நான் ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகுது அப்போ நான் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்குறேன் எது ஃபஸ்ட்டு கால் ஆகுதுன்னு பார்ப்போம் பப்ளிக் ஸ்டாட்டிக் பிளாக் இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் நீங்களும் கிரியேட் பண்ணி பாருங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ஹலோ ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதா ஃபஸ்ட்டு நான் ஸ்டாட்டிக் பிளாக் எப்போ கால் ஆகுதுன்னு பார்த்துட்டோம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் ஸ்டாட்டிக் கால் ஆகுது ஆமாம் ஆப்ஜெக்டே நான் ஸ்டாட்டிக் தான் அதனால் அது கால் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் வருதா அது வருதா பாருங்களேன் பார்த்து சொல்லுங்களேன் இப்போ நானும் இதை கம்பைல் பண்ணுறேன் யாருக்கும் வெயிட் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஜாவா சி ஸ்டாட்டிக் பிளாக் டாட் ஜாவா ஜாவா ஸ்டாட்டிக் பிளாக் ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக் ஓகே ஹலோ ஃப்ரம் மெயின் மெத்தட் அதாவது ஸ்டாட்டிக் மெத்தட் ஓகே ஹலோ ஃப்ரம் நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஓகே ஹலோ ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டர் தான் கடைசியாக காலாது சரி இது இருக்கட்டும் இந்த அப்சர்வேஷன் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் இது வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டீங்களா யாருக்கும் வெயிட் பண்ணணுமா எல்லாருமே பண்ணிட்டீங்களா நான் வெயிட் பண்ணுறேன் முடிச்சுட்டு சொல்லுங்கள் இப்போ அடுத்த டிஸ்கஷன் இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் என்ன ஆகும் இப்படி ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் என்ன ஆகும் ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் கம்பைல் பண்ணுங்கள் ரன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எத்தனை தடவை நான் ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஜாவா சி ஸ்டாட்டிக் பிளாக் டாட் ஜாவா ஜாவா ஸ்டாட்டிக் பிளாக் இது ரெண்டுமே ரெண்டு தடவை ஆகுதா ஹலோ ஃப்ரம் நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஹலோ ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டர் அப்போ அந்த நான் ஸ்டாட்டிக் பிளாக் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும் அதே மாதிரி ஸ்டாட்டிக் பிளாக் மெயின் மெத்தடே ஸ்டாட்டிக்ங்கிறதுனால ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு முன்னாடி மெயின் மெத்தட் அந்த ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகுது சரி இப்படி நான் எத்தனை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் பிளாக் நான் ஸ்டாட்டிக் பிளாக் இப்போ நான் இன்னொரு நான் ஸ்டாட்டிக் பிளாக் இப்படி வைக்கலாமா ஹலோ ஃப்ரம் நான் ஸ்டாட்டிக் பிளாக் 2 இதை சேவ் பண்ணுறேன் இதை கம்பைல் பண்ணுறேன் ஜாவா சி ஸ்டாட்டிக் பிளாக் டாட் ஜாவா எந்த எரரும் இல்லை கிளியர் ஜாவா ஸ்டாட்டிக் பிளாக் எத்தனை நான் ஸ்டாட்டிக் பிளாக் வேணாலும் வச்சுக்கலாம் தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு தடவை வைக்கும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு நான் ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகுது சரி இது பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வந்துடும் அப்போது இது வரைக்கும் பார்த்துட்டோன்னா அடுத்த கொஸ்டின் என்ன வந்துடும் அப்போ ஸ்டாட்டிக் பிளாக்கும் நான் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாமா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன் ஸ்டாட்டிக் ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக் 2 இதை சேவ் பண்ணுறேன் இதை கம்பைல் பண்ணுறேன் ஜாவா சி ஸ்டாட்டிக் பிளாக் டாட் ஜாவா ஜாவா ஸ்டாட்டிக் பிளாக் பாருங்கள் எத்தனை தடவை வந்திருக்கு ஸ்டாட்டிக் ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக் 2 ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக் ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக் 2 ஹலோ ஃப்ரம் ஐயோ அது எங்கேங்க ஓ ஒரு தடவை தான் மெயின் மெத்தட் கரெக்டு தான் ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக் 2 ஹலோ ஃப்ரம் ஸ்டாட்டிக் பிளாக் ரெண்டுமே வந்திருக்கா ரெண்டில் இது ஃபஸ்ட்டு வந்திருக்கு இது செகண்ட் வந்திருக்கு ஒருவேளை இடம் மாற்றணுன்னா இதை கட் பண்ணி இப்படி கீழே கொடுத்தோன்னா கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜாவா சி ஸ்டாட்டிக் பிளாக் டாட் ஜாவா ஜாவா ஸ்டாட்டிக் பிளாக் அவ்வளோதான் எந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த ஆர்டரில் வருது இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் தேன் ஒன் ஸ்டாட்டிக் பிளாக் மோர் தேன் ஒன் நான் ஸ்டாட்டிக் பிளாக் ट्राई पड़ी पांग अवटपुट वर्दन कन्फर्म पड़ूंगे मारे उदा स्क्रीन निक स्टैटिक नॉन स्टैटिक पतना और क्लैरिटी निनेक्किरेन सरी इप्पो इन्नोरु ओरु चिन्न संदेहत्तोड इंदा सेशन पात्रुवोम सो स्टैटिक मेन मेथडनाल दान इदु पन्नुदा इल्ला ना इंगे ओरु स्टैटिक मेथड वेक्क पोरेन अदैयुम ट्राई पन्निरुंगलेन इप्पो ना पब्लिक स्टैटिक void test அப்படினு ஒரு மெத்தட் வெச்சிட்டேன் இந்த மெத்தட கால் பண்ணல நல்லா பாருங்க இந்த மெத்தடை நான் கால் பண்ணல வேற பண்ண system.out.println static method test அப்படினு கொடுத்துட்டேன் இப்படி கொடுத்துட்டு இத சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன் நீங்களும் பண்ணுங்க system spelling தப்பு சார் ஆமாங்க தேங்க்ஸ் system.out.println ओके இப்போ clear இத clear பண்ணிடுவோம் இப்போ java c static block.java ओके java static block test வந்திருக்கா பழைய அவுட்புட்டே தான் வந்திருக்கு static block static method test அப்படிங்கிறது இங்க வரல சரி இது யூஷுவலான ஒன்று தானே கரெக்டாக இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு பார்ப்போம் இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுவோம் ஸ்டாட்டிக் பிளாக் டாட் ஒன்றும் பண்ணல நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதை கால் பண்ணாமல் முதல்ல அவுட்புட் பார்த்தேன் இப்போ கால் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்க போகிறேன் அவ்வளோதான் ஸ்டாட்டிக் பிளாக் டாட் டெஸ்ட் இப்படி கொடுத்தாச்சு இப்போது கிளியர் java c static block dot java static block static method test அப்படினு வந்திருக்கு static block எத்தனை தடவை கால் ஆயிருக்கு hello from static block 2 வேற எங்கயாவது static கால் ஆயிருக்கா இல்ல அப்போ மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக்கா இருக்குறதுக்கும் ஸ்டாட்டிக் பிளாக்குக்கு தான் கனெக்ஷனே தவிர வேற ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்க்கும் இதுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படிங்கறதை புரிஞ்சிட்டா போதும் நீங்களும் இத ட்ரை பண்ணி அவுட்புட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க